வணக்கம். கலை திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை எம்எஸ் வெப்சைட்டில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். எம்எஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்து தான் சைன்இன் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால எங்களுக்கு அப்படியே டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. டாப் ரைட் கார்னரில் வந்து அந்த 3 கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் வந்துட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். அதில் ப்ரோக்ராம்ஸ் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கிளிக் பண்ண உடனே செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வருது இல்லையா, அதில் வந்து கலை திருவிழா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். செலக்ட் கிளாஸ் ஏஜ் அப்படின்னு வந்து நம்ம வந்து கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். 6 to 8 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம் இல்லை டீமாக இருக்கலாம், ரெண்டு விதமாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கலாம், தனி நபர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈவன் கேட்டகரியில் நிறைய ஈவன் கேட்டகரி இருக்குது, கவின்கலை, இசை, கருவி இசை, நடனம், நாடகம், மொழித்திறன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நாடகம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்து அந்த நாடகம் வந்து தனிநபர் நடிப்பா இல்லை நகைச்சுவையா இல்லை எதை பேஸ் பண்ணி இருக்குது, பல குரல் பேச்சா, மிமிக்ரி பண்ணுறாங்களா. ஸோ நிறைய டாபிக்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பல குரல் பேச்சு செலக்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. கலை திருவிழா கிளாஸ் 6 to 8 செலக்ட் பண்ணியாச்சு. டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவல், ஈவெண்ட் வந்து நாடகம், டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பல குரல் பேச்சு, எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்ட்டிசிபென்ட் நம்ம கிளாஸில் 6 to 8 எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக கீழே பாருங்கள் ஆட் பார்ட்டிசிபென்ட் இருக்கா, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பிறகு அந்த 6 to 8 நமக்கு என்ன எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லா நேமுமே வந்து கீழே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 பேரை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் சப்மிட் அப்படின்னு இருக்குது, அதை வந்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணுறதுக்காக மேல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருக்கலாம். அதில் வந்து வியூ பார்ட்டிசிபெண்ட் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீம், டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டீம் வந்து குழுவாக நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் டீம்னு கொடுத்துடலாம். ஈவன் கேட்டகரியில் அதே தான், நடனம், நாடகம், மொழித்திறன் நிறையா இருக்குது, அதில் வந்து நம்ம நடனம் கொடுக்கலாம். டீம் டான்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்து கும்மி நடனம், குழு நடனம், கிராமிய நடனம், செவ்வியல் நடனம், எல்லா குழு எல்லா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 7 to 9 மெம்பர்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களே மேண்டேட்டரியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து குழு நடனம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். டீம் நேம், நம்ம டீம் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ பேர்ட் அந்த மாதிரி நிறைய நமக்கு தோணும் இல்லையா, நிறைய நேம்ஸ் அதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று கொடுத்துட்டு எகெயின் ஆட் பார்ட்டிசிபெண்ட்டில் போயிட்டு கீழே நமக்கு பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், அதில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலே செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டில் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வியூ பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீசெக் பண்ணிக்கலாம்.